ஐந்தாம் அதிகாரம் 14-15 And this is the confidence that we have in him, that if we ask anything according to his will, he heareth us. And if we know that he hears us, whatsoever we ask, we know that we have the petitions that we desire of him. இன்றைக்கு மதங்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. மதங்கள் Today we find religions in almost every country. இந்த மதங்கள் எதை காட்டுகிறது, எது கத்தாட்சியா இருக்கிறது என்றால், அது உண்மையோ தவறோ, தேவனை தேட வேண்டும் என்கிறதான ஒரு ஆவல் மனுஷனுக்குள் உள்ளாகவே இருக்கிறது. And we do not know whether this religions are true or not, but however it speaks about there's a desire of every human to seek God. ஏதோ ஒரு விதத்தில் கடவுளை தேட வேண்டும் என்கிற ஒரு தன்மை மனுஷனுக்குள் இருக்கிறபடினால் தான் இத்தனை மதங்கள் இருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த ஃபோக்கஸ் அந்த முறை மாறி இருக்கிறது. In some any other sense there is a desire in every man to seek God, and because of that there are so many religions like this, but unfortunately the approach is different. ஆனால் நாம் கர்த்தருக்கு நன்றியா இருக்க வேண்டும். சரியான முறையின்படி கர்த்தரை தேடும்படியாக கர்த்தர் நமக்கு வழியை தந்திருக்கிறார். But we all have to be so grateful to our God. God has given a very proper approach in a very proper way to seek our God. அதை பற்றி தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். தேவ சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்கிற தைரியம் நமக்கு உண்டு. And that is what we have read in this verse, and we have this confidence that whatever we ask of the according to the will of God, he will give us. நாம் எதற்காக கேட்கிறோமோ அது நாம் பெறுகிறோம் என்கிற நிச்சயமும் நமக்கு உண்டு. And whatever we are asking, we have an assurance that we will receive it. இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியதான 5 ஜெபங்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். And today I would like to share with you that every day we have to do this 5 prayers every day. Daily செய்ய வேண்டிய 5 ஜெபங்கள். And the 5 prayers that we have to do daily. இதற்கு மேலான ஜெபங்கள் உண்டு. There are prayers above this. ஆனால் 5ஐ கர்த்தர் நம்முடைய பக்தி விருத்திக்காக நமக்கு ஏவுதலாய் சொல்கிறார். But however for our edification God is urging us to have this 5 prayers. நான் சொல்லுகிற இந்த 5 ஜெபங்களுக்கும் இரண்டு வார்த்தைகள் தான் இருக்கிறது. And for all these 5 prayers it has only 2 words. இது இரண்டு வார்த்தை ஜெபமா இருந்தாலும், though it is a 2 word prayer, அதில் இதற்கு பின்னாடி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, அந்த விஷயங்களை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். And there are so many things behind these 2 words, and that is what we are going to see now. ஒன்று, One. நாம் அந்த வேதத்திலிருந்து சில பகுதிகளை பார்க்க போகிறோம். அந்த முழு வசனம் அல்ல, அதில் இருக்க அந்த ரெண்டு வார்த்தைகளை மட்டும் எடுத்து நாம் அந்த அதை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். We are going to take some scripture portions, but however we are not going to take the whole verse, but we are going to take only 2 words out of it. மூன்றாம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். Psalm 3 verse 7. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். என்னை இரட்சியும், இதுதான் முதல் ஜெபம். The first prayer is, oh Lord, save me. Save me, அதுதான் முதல் ஜெபம். The first prayer is, save me. அப்போ இது நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியதான ஒரு ஜெபம். This is the prayer that we have to do it every day. ஒரு காலத்தில் பைபிள் சொல்லுகிறது நாம் எல்லாரும் கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். And one point of time the Bible says we are all the children of wrath. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். We read in Ephesians chapter 2. கோபாக்கினியின் பிள்ளைகள் என்ன அர்த்தம்? So what do you mean by children of wrath? இந்த பூமியில வாழலாம். Perhaps you might live in this ஆனால் world. ஒரு நாள் தேவனுடைய கோபம் உன்னை சந்திக்கும், நீ நரகத்துக்கு தள்ளப்படுவாய். But one day the wrath of God will meet you and you shall be cast into hell. வாசிங்கள் எத்தனாவது வசனம்? மூன்றாம் வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். நாம் கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம்.
we have been the children of wrath. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? So what is the meaning? நம்முடைய தலையில தேவ கோபம் இருந்தது. Above our head the wrath of God was there. ஒரு நாள் வரும்போது அது நம்மை சந்திக்கும், அவ்வளவுதான். இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை முடிந்தது, பாதாளத்தின் வாழ்க்கை ஆரம்பித்தது. One day will come and the wrath will meet us and that's the end of it. Our life in this earth will be over and we'll be cast into hell. ஆனால் இந்த கோபாக்கினை மாற்றுவதற்கு தான் இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டார், வெளிப்பட்டார். And so that this wrath to be changed from us, Jesus came down and he was given to us. இன்னைக்கு நாம் ஒரு ஜெபம் பண்ணினா கூட நாம் எப்படி முடிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Even today when we end up our prayer, how do we end it? Saying we ask of thee in the name of Jesus. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning? பிதாவாகிய தேவன் நம்மில் கோபமா இருக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆனால் அவரே நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படி கொடுக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபித்தால் அந்த கோபம் தனியும் ஜெபத்தை கேட்பார். The meaning is God the Father is so angry over us and he will never hear our prayer, but however he want so that he might hear our prayers, he himself has given Jesus to us and through his name he will hear our prayer. இதனால தான் பைபிள்ல இயேசு சொன்னார், என்னை பைபாஸ் பண்ணி ஒருவனும் பிதாவண்டை வர முடியாது. And that is what Jesus himself said, no one can come to the Father bypassing me. ஆகையால் இந்த இயேசுவை பார்த்து என்னை இரட்சியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். So looking unto this Jesus we have to pray, oh Lord save me. இங்க யாராவது புதிதாய் வந்திருப்பீர்கள் என்றால், if at all there is anyone come new to this meeting, உங்களுடைய தலையின் மேலும் தேவனுடைய கோபம் இருக்கிறது. Even upon your head the wrath of God is there. அது என்றைக்கு உங்களை சந்திக்கும் தெரியாது. We do not know when that will meet you. ஆனால் ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட இயேசுவிடத்தில் திரும்பும்படியாக. But however we have been given time wherein we have to turn to our Jesus who has been given to us. ஆகையால் இந்த ஜெபம், இயேசுவே என்னை இரட்சியும் என்று சொல்லும்போது, so when this prayer when we say oh Jesus save me, அவர் நமக்காக அவர் பரிந்து பேசி அவருடைய நாமத்தினால் நமக்கு ரட்சிப்பு உண்டாகுகிறது. And he will intercede for us and through his name we have our salvation. இயேசுடைய மரண காட்சியை பார்க்கும் பொழுது, when we see the scene of the death of Jesus, RC சர்ச்சில் எல்லாம் இயேசு வந்து இடுப்புல ஒரு துண்டை போட்டுக்கொண்டு அவர் சிலுவையில் அப்படி தொங்கு கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கலாம். அந்த ரெண்டு கையில கொஞ்சம் அப்படி ரெட் கலர் இருக்கும், கால்ல கொஞ்சம் ரெட் கலர் இருக்கும். And when we see in the Roman Catholic churches to depict the death of Jesus is death on the cross, it will be Jesus will have some cloth on his loins and he will stretch forth his hands and a little blood like drop of blood will be in his hands and his legs. ஆனால் உண்மையான காட்சி எப்படி என்றால், அவருடைய தோல் சதை எல்லாமே கிழிந்து அவருடைய எலும்புகளை எண்ணலாம் என்று பைபிள் சொல்லுகிறது. But how was the true picture of Jesus hanging on the cross is all his flesh is hanging like ribbons and it is we can see even his bones. That is what the Bible says. நம்மேல் வர வேண்டியதான் அந்த ஆக்கினை அவர் எடுத்துக்கொண்டார், அதுதான் அந்த காட்சி. The condemnation or the wrath that has to come upon us, he took it upon himself. அதனால இயேசுவை அணுகுவது நமக்கு மிகவும் அவசியமான ஒரு காரியம். அவரை அல்லாமல் ரட்சிப்பில்லை. So it is highly imperative and highly essential that we approaching our Jesus is so important because without him there is nothing. அநேக நாஸ்திகர்கள் இன்றைக்கு சொல்லுகிறது என்னவென்றால், and many of the atheists what they say today is, சில சாத்தான் சபையார் சொல்லுகிறது என்னவென்றால், and what is the thing that the Satanists also say, நாங்கள் இயேசுவை தேடினோம், ஆண்டவரை தேடினோம், அவரை நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை, ஆகையால் தான் நாங்கள் நாஸ்திகர்களாக மாறினோம், இல்லையென்றால் சாத்தான் சபையில் சேர்ந்தோம். And we indeed sought Jesus but because we could not find him we went to the we become atheists and we went to the satanic church. இயேசுவை விட்டு ஒதுங்குவதனால பிரச்சனை சால்வ் ஆகாது. And the problem will not solve just because we set aside ourselves from him. ஒரே வழி அவர்தான். Because he is the only one way. தேவனுடைய கோபத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே வழி அவர்தான். He is the only one way if at all we have to escape from the wrath of God. ஆகல் அவரை கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவரை தேடிக்கொண்டே இருப்பதுதான் ஞானம். ஏதோ கொஞ்சம் தேடிட்டு ஒதுங்கி போறதில்ல. It is a very wise thing until we find him we have to continuously seek him. ஒருத்தர் சொன்னார்,
The atheist looks for God like a thief looks for a policeman. திருடன் வந்து போலீஸ்காரனை தேடுற மாதிரி தான் நாஸ்திகன் தேவனை தேடுகிறான். And one person said the atheist look for God just like the thief looks for the policeman. திருடன் போய் போலீஸ்காரனை தேடுவானா? Can a thief go and search for a policeman? எங்க ஒளியலாம் எங்க ஒதுங்கலாம் தான் பார்ப்போம். அதே போல தான் நாஸ்திகன் தேவனை தேடவில்லை, ஒளிந்து கொள்கிறான், ஆனால் தேவன் இல்லை என்று மறுக்கிறான். So just in the same way he will the thief only will try to hide himself from the policeman so that he might not be caught. So also the atheists they are trying to hide themselves away from God. அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். When we seek him he will be found of us. ஒரு வேளை நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், though perhaps we have been saved, என்னை ரட்சியும் என்கிற வார்த்தை விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் சொல்ல வேண்டிய ஒரு ஜெபம்தான். And this prayer, O Lord, save me, even the believers as well as the servants of God, they have to say this. ஏனென்றால் நாம் எல்லாரும் அடிப்படையாக ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் ஒரு கடைசி ரட்சிப்பு என்கிற ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. Because all of us basically we are all saved, but there is a final salvation that is to be revealed. எபிரேயர் 7 அதிகாரம் 25 வசனத்தை வாசிப்போம். Let's read Hebrews chapter 7 verse 25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இங்கிலீஷ்ல வாசிங்க. Therefore he is able also to save them to the uttermost that come unto God by him, seeing he ever liveth to make intercession for them. பாருங்கள், அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆரம்ப ரட்சிப்பு உண்டாயிற்று, இப்போ முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வேண்டும். And we already had the beginning initial salvation, but he is also able to save us to the uttermost. தேவனுடைய கோபாக்கினியிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், though we have been saved from the wrath of God, பரலோகத்தில் உங்க பேர்ல என்னுடைய பேர்ல ஒரு கேஸ் இருக்கு. And upon you and upon me there is a case in heaven. அப்போ நாம் எல்லாரும் புதிய எருசலேமுக்கும் இயேசுவின் வருகைக்கு போக வேண்டும் என்றால் அந்த கேஸ் க்ளோஸ் ஆனால் தான் போக முடியும். And if at all you and I have to go to Zion and New Jerusalem, then our case has to be closed. பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்களுக்கு தெரியும். People who apply for the passport, they very well know. Passport ku apply pannum bodhu konja naatkal kadithu police nama veettukku varuvaanga. And after applying for the passport, after some days we'll have a police verification. And the police verification na unga perla edhavadhu case irundha நாட்டை விட்டு வெளியே போக முடியாது. And if the police they find any case against you, you cannot go out of this land. அப்போ அது போல நம்மேல இந்த பூமியில கேஸ் இருந்தால் இயேசுண்ட வருகையில போக முடியாது. So also if at all there is any case upon us in this earth, we cannot go at the coming of the Lord. அந்த கேஸ்ுடைய பேரில் தான் பைபிள் சொல்கிறது, சியோனின் வழக்கு. And about that case in the Bible it says the controversy of Zion. அதை இப்பொழுது வாசிக்க வேண்டாம். ஏசாயா 34 அதிகாரம் 8 வசனத்தில் அதை வாசிக்கலாம். Let's not read it now, we can read it Isaiah chapter 34 verse 8. அப்போ அந்த சியோனின் வழக்கில் அது சாத்தான் நம்மேல் போட்ட கேஸ். And the controversy of Zion, it is a case that the devil had against us. எல்லாருடைய பேர் அங்க இருக்குது. And all of our names is in there. அந்த கேஸ்ல பிசாசு கேட்கிறது, நாம் எல்லாரையும் அழித்து நரகத்திற்கு தள்ள வேண்டும், இல்லை என்றால் தேவனுடைய கோபாக்கினி நம் மேல் வர வேண்டும். And in that case the petition of the devil is he has to destroy all of us and he has to cast us to hell and none of us should go at the coming of the Lord. ஆனால் இந்த கேஸ் தீரும்படியாக இயேசு நம் சார்பாக வழக்கறிஞராக என்றென்றைக்கும் நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்று இப்பொழுது வாசித்தோம். And as we read now, so that this case might be closed in favor of us, our Jesus as an advocate is interceding for us. ஆகையால் இந்த கேஸ் நம் மேல் இருக்கிற கேஸ் மாற வேண்டும் என்றால் விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் நானும் இயேசுவை நோக்கி என்னை ரட்சியும் என்று ஜெபிக்க வேண்டும். So that this case might be changed in favor of us, the believers and the servants of God and I, there we have to pray, O Lord save me. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி அப்படியே உட்காருவோம். அப்படியே உட்கார்ந்து கண்களை மூடுவோம். For one minute let us be seated like that and close our eyes. இப்பொழுதே நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா என்னை ரட்சியும் என்று?
Can we all even now itself we can pray, oh Lord, save me. அந்த இரண்டு வார்த்தைகள் மாத்திரமல்ல, அதோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ காரியங்களை இப்போது கேட்டோமே, எல்லாவற்றையும் சொல்லி ஒரு நிமிடத்தில் ஜெபிப்போமா. Not only those two words, and we have asked so many things related to that, shall we all ask of this of the Lord? கண்களை மூடி கவனியுங்கள். Close your eyes and listen. ஒரு இரண்டு வாரமா நாம் இப்படி பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். For around 2 weeks we are practicing like this. ஜெபிக்கும் போது சொல்றதை திருப்பி சொல்லக்கூடாது. And while we pray, we should not repeat the words again and again. ஸ்தோத்திரம், அன்னிய பாஷை, ஆமென், இதெல்லாம் தேவையில்லாம பேசக்கூடாது. And without necessity we should not say praise the Lord, and we should not speak in tongues. உங்களுடைய ஜெபத்தை வார்த்தையினால் நிரப்புங்கள். And you should fill up your prayer with words. நீங்கள் ஜெபிக்கும் போது வீணாக அலப்ப கூடாது என்று இயேசு சொன்னார். And Jesus said you should not utter vain words when you pray. No vain repetitions. திரும்பி திரும்பி அதே திருப்பி சொல்லக்கூடாது. You should not say the words again and again. ஒரே ஒரு நிமிடம் தான் ஜெபிக்க போகிறோம். We are going to pray only for 1 minute. கர்த்தர் அந்த வார்த்தைகளை நம்முடைய பலவீனங்கள், நம்ம வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க ஆவியானவர் உதவி செய்ய இருக்கிறார். And the spirit of God is with us so that he might groan with us with unspeakable words. ஆகையால் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிற ஜெபத்தினுடைய தலைப்பு, இயேசுவே என்னை இரட்சியும். And now we are all going to pray. The topic of the prayer, oh Lord, oh Jesus, save me. புதிதாய் வந்தவர்கள் கண்களை மூடி இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். And all those who have come new, close your eyes and call unto Jesus. விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், இயேசு உங்களை நம்மை முற்றுமுடிய இரட்சிக்கும்படியாக அவருடைய இரட்சிப்புக்காக ஜெபிப்போமாக. And all the believers and all the servants of God, Jesus who saved us so that he might also save to the uttermost, let us call unto him, save Jesus. சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். Let us lift up our voice and pray. வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்போம். Say, speak words and pray. நம்முடைய வழக்கறிஞரை கூப்பிடுவோமாக. Let us call upon our advocate. எல்லாரும் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். Let us all pray for 1 minute. ஆண்டவரே, நீர் எங்களுடைய இரட்சகர் அப்பா. ஒரு முறை எங்களை ரட்சித்த தேவன் ஆண்டவரே, முற்று முடிய ரட்சிக்க நீர் வல்லமுள்ளவர் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எங்களையே ரட்சிக்க வல்லமை இல்லை ஆண்டவரே. அந்த வழி தப்பி போகிற உள்ளத்தை மாற்றும் உம்முடைய கோபாக்கனை எங்கள் மேல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த சியோனின் வழக்கில் எங்களுடைய பேரில் இருக்கிறத அந்த கேசில் நீர் ஜெயத்தை தர வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய நல்ல வழக்கறிஞரே, எங்களுடைய அன்பு இயேசுவே, எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரே, எங்களை தாழ்த்தி விட குற்றங்களை விட கரத்தில் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளவே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ளவர் ஆண்டவரே. நாங்கள் உண்மையை சொல்லுகிறோம் ஆண்டவரே. மறைக்கப்பட்ட எல்லா பாவங்களையும் மேல் வைக்க முடியும் முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை மன்னிக்கிற கர்த்தர், கடைசி வரைக்கும் நடத்துற கர்த்தர் அப்பா. நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் இந்த சிறிய ஜபத்தை கேட்டிருக்கிறார். God has hearkened to this little prayer. ஆனால் இதோடு முடிக்க கூடாது. But we should not stop with this. இது டெய்லி ஜபமாய் மாற வேண்டும். Let this be a daily prayer. கர்த்தர் உதவி செய்ய முடிய ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். இரண்டாவது, secondly, 1 Chronicles 4:10 வாசிப்போம். First Chronicles chapter 4 verse 10. நிறைந்த பூமி. Because this earth is a land filled with all curse. நீங்களும் நானும் சாபம் நிறைந்தவர்கள் தான். And you and I also are filled with curse. ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது. Because the Bible says, நாம் ஒரு தேவனுடைய ஒரு பிரமாணத்தை மீறினால், even if we transgress even a single commandment of God, and the meeradal nimittam oru saabam namma thalamel irukku, and because of the transgression there will be a curse upon our head. Vaasikka vendam, anal ubagamam 28th adhigaratil andha saaba pattiyil irukkirathu. Let us not read it now. We read about the list of curses that is in Deuteronomy chapter 28. An unnudaiya எல்லாமே சபிக்கப்படும், சபிக்கப்படும், சபிக்கப்படும். என் கற்பனைகளை நீ கை கொள்ளவிட்டால் நீ சபிக்கப்பட்டவர். If you do not obey, if you do not keep my commandments, everything of yours will be cursed. வாங்க, லிஸ்ட் நிறைய சாபம் இருக்கு. There are so many lists, the list of curses mentioned there. நீ பட்டணத்தில் சபிக்கப்படுவாய். You will be cursed in the city.
உன் கூடை சபிக்கப்படும். And your basket will be cursed. உன் கலஞ்சியம் சபிக்கப்படும். Your barns will be cursed. உன்னுடைய பிள்ளைகள் சபிக்கப்படுவார்கள். Your children will be cursed. உன்னுடைய நிலத்தின் கனி சபிக்கப்படும். The fruit of your land will be cursed. உன் ஆடு மாடு சபிக்கப்படும். Your cattle will be cursed. நீ வெளியே போறது சாபம், நீ உள்ள வர்றது சாபம். You're going out and you're coming in will be cursed. உனக்கு கஷ்டங்கள் நிறைய இருக்கும். You will have so many problems. நீ சீக்கிரமா அழிந்து போவாய். You will be destroyed very soon. வாதை உன்னுடைய வீட்டில் இருக்கும். Plague shall be in your house. உனக்கு ஜரம் பிடிக்கும். You will have fever. இத்தனை சாபம் உன்னுடைய வானம் உன் தலை மேல வெண்கலமா இருக்கும். அந்த நேரத்தில் மழையே பெய்யாது ஊர்ல. And the skies above you will be bronze. The meaning is there will be no rain in your city. அதாவது இந்த அதிகாரம் ஒரு பெரிய அதிகாரம். And this chapter is a very long chapter. 15th வசனத்தில் இருந்து 68th வசனம் வரைக்கும் சாபம் தான். Right from verse 15 till verse 68 it is all curses. அப்போ ஒரு நியாய பிரமாணத்தை மீறினால் போதும் சாபம் ஓடி வரும் நம்மை தேடி. It is enough that we transgress even a single commandment, curses will come in search of us. நமக்கே தெரியும் நாம் எப்படி கீழ்ப்படியாமேன் பிள்ளைகள். டெய்லி கீழ்ப்படியாம காட்டுறோம், எத்தனை சாபங்கள் நம்ம மேல இருக்கு பாருங்க. We all know that we are children of disobedience. Every day we disobey something. So if that is so, how many curses have to come upon our head? கலாத்தியர் 3 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது, when we read Galatians chapter 3 verse 10, அங்க நாம் சாபத்தின் கீழ் இருக்கிறோம். அர்த்தம் கொடை மாதிரி நம்முடைய தலையில, எல்லாருடைய தலையில கொடை மாதிரி சாபம் இருக்கிறது. And it is said we are under a curse. The meaning is like an umbrella, we are under a curse. வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். சாபத்தின் உட்பட்டிருக்கிறார்கள். And they are under a curse. வாசிங்க இங்கிலீஷ்ல. As many as are of the works of the law are under the curse. They are under the curse. சாபத்தின் கீழ இருக்கிறோம். They are under the curse. அப்போ நாம் எல்லாரும் நம் கற்பனைகளை மீறுகிறதுனால சாபத்துக்குள்ள இருக்கிறோம். Because we all transgress the commandments, we are all under a curse. சிலர் முறுமுறுக்கிறாங்க, இவங்க அவங்க என்ன சபிச்சிட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. அவங்க சபிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சாபம் தலை மேல இருக்கு. Some people they murmur saying that such and such person have cursed me, and because I'm cursed, before they ever cursed us, we are already under a curse. அப்போ முழு மனுக்குலமும் அந்த சாபத்தின் கீழ் தான் இருக்கிறது. The whole mankind is under this curse. இப்போ அந்த சாபம் ரிவர்ஸ் ஆக வேண்டும், மாற வேண்டும் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். So if at all that curse has to be reversed, God has to bless us. தேவன் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார், ஆனா அந்த ஆசீர்வாதம் நம்மிடத்தில் வந்து சேர வேண்டும். God has already blessed us, but however that blessing has to come upon us. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். God blessed Abraham. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொன்னார், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். And when he blessed Abraham, he said, in thee all nations shall be blessed. அப்ப ஆபிரகாமை ஆசீர்வதித்ததன் மூலமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன போது ஆண்டவர் ஆபிரகாமை மாத்திரமல்ல நம்மையும் நினைத்து ஆசீர்வதித்தார். So when God blessed Abraham and said, in blessing I will bless you. So when he blessed, so through Abraham we are also blessed. அப்ப தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த போது, so when God blessed Abraham, அந்த ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு போனது. That blessing went to Isaac. யாக்கோபுக்கு போனது. It went to Jacob. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போனது. It went to the children of Israel. இயேசு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்து அவர் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாறினார். Jesus, he came forth out of the children of Israel and he became the fountain of blessing. அவர் ஃபாதருடைய ஆசீர்வாதம், and பிதாவினுடைய ஆசீர்வாதம், blessings of the father. ஆபிரகாம், through Abraham, through Jesus அது நமக்கு வருகிறது. And through Abraham, through Jesus it has reached us. வாசியுங்கள் கலாத்தியர் 3 அதிகாரம் 14 வசனத்தை வாசியுங்கள். The same Galatians chapter 3 verse 14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. Now to Abraham and his seed were the promises made. He saith not, 14. And to seeds, 14 வசனம், that the blessing of Abraham might come on the Gentiles through Jesus Christ. போதும் பாருங்க, நான் சொன்ன அப்படியே இருக்கு. The blessing of Jesus, அதாவது தேவ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியாரின் மேல் வர வேண்டும். The blessing of Abraham might come on the Gentiles through Jesus Christ. ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிச்சா தெரியுமா? Do you know how God blessed Abraham? எபிரேயர் 6 அதிகாரம், Hebrews chapter 6, 19 வசனத்தை வாசிங்க. When we read verse 19, ரெண்டு மாறாத விசேஷங்கள் அங்கதானே இருக்கு. 18
பதினெட்டாம் வசனம், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யறியாத தேவன் அப்படி செய்தார். ஆண்டவர் பொய்யே சொல்ல மாட்டார். God will never utter a lie. அந்த பொய் சொல்லாத தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது இரண்டு மாறாத விசேஷத்தினால் ஆசீர்வதித்தாராம். God who cannot lie, so when he is blessing us, he did it with two immutable things. அதனால் மாறாத விசேஷங்கள். And what are those two immutable things? 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. பாருங்கள், இங்கே வாக்குத்தத்தம் என்று வாசிக்கிறோம். Here we read about a promise. இயேசு பொய், ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். Our God is a God who cannot lie. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினால் அது ஒரு மாறாத விசேஷம். So when he promised, then it is an immutable thing. ஆனால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது மாத்திரமல்ல. And not only he promised, அவர் அந்த வாக்குத்தத்தத்தில் ஆணையிடுகிறார் தன் பேரில். என்னுடைய பேரில் நான் ஆணையிடுகிறேன், அது இரண்டாவது மாறாத விசேஷம். And he not only promised but he swore by himself, by his name, because it is an immutable thing. 16ஆம் வசனத்தை வாசிங்க. Verse 16. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. திருப்பி ஆணையந்தா இருக்கா, திருப்பி வாசிங்க. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. ரெண்டு தடவை ஆணையிடுதல், ஆணுதல், இங்கிலீஷ்ல ஸ்வேரிங் அண்ட் ஓத், சத்தியம் பண்றது. அந்த ஆண்டவர் வந்து ப்ராமிஸ் பண்ணது மாத்திரமல்ல, தன் பேரில் ஆணையிடுகிறார். ரெண்டு காரியம் மாறாத விசேஷம் இருக்கு. And there are two things God not only swears but also he makes an oath. இப்ப 14ஆம் வசனத்தை வாசியுங்க. Verse 14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. அதாவது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வது ஒரு ப்ராமிஸ், அது ஒரு, அது மாறாத ஒரு விசேஷம். And I will bless thee is one promise that is an immutable thing. ஆனால் அவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லாமல் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வது அது ஒரு ஆணையிடுதல். ப்ராமிஸ் பிளஸ் ஸ்வேரிங். And when he says surely blessing, in blessing I will bless thee, it is not only swearing but also an oath. அப்ப ஆண்டவர் கண்டிஷன் இல்லாமலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். So unconditionally God is blessing us. நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். Surely I will bless you. அது ஆபிரகாம் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, புறஜாதியாக நமக்கும் வந்திருக்கிற, நிச்சயமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். And it came through Abraham, through Jesus Christ, and it has came to upon us of a Gentiles. அதனாலதான் bless me, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரிடத்தில் உரிமையோடு ஜெபிக்கலாம். So that's for that reason we can pray with all rights, claim and say bless me. இன்றைக்கு வெறுமை, வறுமை, வறட்சி, இது எல்லாவற்றும் காரணமே நம்முடைய தலைமையில் இருக்கிற சாபம் தான். And the reason for today, emptiness, poverty and barrenness, it is because it is the curse is upon our head. சில தீராத வியாதிகள், தீராத சண்டைகள், இதெல்லாமே நம்முடைய தலைமையில் இருக்கிற சாபத்தினுடைய விளைவுகள் தான். And there are many of the incurable diseases and unsolved problems in their life, it is because the consequences of the curse upon our heads. அந்த சாப கொடை மாற்றப்பட வேண்டும் என்றால் என்னை ஆசீர்வதியும் என்ற ஆண்டவரை நோக்கி நாம் கேட்க வேண்டும். So that the curse or the umbrella has to be changed in our life, we have to pray unto God, oh Lord bless me. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நாம் இந்த ஜெபமும் செய்வால் செய்யலாமா? Can we all close our eyes for 1 minute and shall we pray this? Yesu enakkaga saabamanar. Jesus was made a curse for me. அதுக்கு அர்த்தம் என்ன? என் மேல் வர வேண்டிய சாபத்தை அவருடைய சிலுவை மரணத்தினால் அவர் உரிந்து கொண்டார். The meaning is the curse that is should come upon us on the cross of Calvary, he has stripped it out. கண்களை மூடி பாருங்கள். Just close your eyes and see. நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வம்சத்தை சபிக்கிற சில சாபங்கள் நம்முடைய தலையின் மேல் இருந்தாலும், and though there are so many curses that is cursing our family, our relations and our household, இப்பொழுது அந்த கொடையை தாண்டி நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to surpass the umbrella and pray. ஆபிரகாமின் தேவனை பார்த்து ஜெபிக்க போகிறோம். Looking unto the God of Abraham we are going to pray. இயேசுவை பார்த்து ஜெபிக்க போகிறோம். Looking unto Jesus we are going to pray. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Oh Lord bless me. இப்படி ஜெபிக்கும்போது, when we pray so, நாம் விசுவாசிக்க வேண்டும். We have to believe. நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்.
கிருபைங்கிற வார்த்தை, we have to believe sure in blessing, I will surely bless you. அது அந்த சாப கொடையை கிழித்து என் தலைக்குள் வரப்போகிறது. It is going to tear the umbrella and it is going to rest upon my head. இதை விசுவாசிக்கிற வலது கரத்தை உயர்த்துவோமாக. And all those who believe this, lift up your hands. அப்படியே உயர்த்தி ஜெபிப்போம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். Keeping our hands lifted up, let us pray, oh Lord bless me. இருதயத்தை திறந்து, வாயை திறந்து ஜெபிப்போம். Let us open our heart, open our mouth and pray. எனக்குள்ள, வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா சாபங்கள் மாறட்டும். In me, in my family, let all the curse be removed. ஆண்டவரே ஆசீர்வதிக்கவார். எங்களுடைய தலையில் இருக்கிற எல்லா சாபங்கள் மாறட்டும். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவரே, அப்பா நீர் கூட வர வேண்டும். ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிறவர் உங்கள் கையை வைத்து எங்களுடைய தலையை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே Thank you, Lord. Thank you, Jesus. தெய்வமே எங்களோடு ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுடைய தலையில் இருக்கிற அந்த சாப கொடை நீர் கிழித்து அந்த ஆசீர்வாதம் எங்கள் மேல், எங்களுடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே அந்த நியாய பிரமாணத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா சாபங்கள் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவே, நீர் எங்களை பிளஸ் பண்ணும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதியும் தேவா, இப்போ என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் தேவா, இப்போ என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உம்மை விடுவதில்லை, என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உம்மை, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், என்னை ஆசீர்வதியும் தேவாய் போ, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் தேவாய் போ, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உம்மை விடுவதில்லை, என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் ஒருமுறை அவரை விடாமல் பற்றிக்கொண்டு பாடுவோம், என்னை ஆசீர்வதியும் தேவாய் போ, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் தேவாயி போ, என்னை ஆசீர்வதியும், அப்பா என்னை ஆசீர்வதித்தாலொழிய விடுவதில்லை, என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உம்மை விடுவதில்லை. போன வாரம் நாம் இப்படி கேட்டோமே, லாஸ்ட் வீக் வி ஆஸ்க் லைக் திஸ், ஒரு மனுஷன் மூலமாக முழு மனுக்குலத்தை பாவம் பாதிக்கும் என்றால், இஃப் இட் ஆல் த்ரூ ஒன் மேன் தி சின் கேன் டேக் கண்ட்ரோல், ஹேவ் an இம்பாக்ட் ஓவர் தி ஹோல் மேன்கைண்ட். அதே பார்க்கலும் ஒரு மனுஷன் மூலமாக முழு உலகத்திற்கு பரிசுத்தம் உண்டாகும், பாவ விமோசனம் உண்டாகும் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? அண்ட் இஸ் இட் நாட் ஷூர், மோர் தென் த்ரூ ஒன் மேன் தேர் வில் பி எ பிளெஸிங் த்ரூ தி ஹோல் மேன்கைண்ட். ஆயிரம் சபிக்கிற பிசாசுகள் இருந்தாலும், Though there are so many thousands of devils that curse us, சபிக்கிற ஆயிரம் நியாய பிரமாணங்கள் இருந்தாலும், there are so many laws that could curse us, நம்மை சபிக்கிற ஆயிரம் மனுஷர்கள் இருந்தாலும், there are so many thousands of people who curse us, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Our God who blesses us, he is with us. அவரை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. Let us lift him up and praise அல்லேலூயா. ஆனால் அவர் ஆசீர்வதிக்கிறது போல நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாற வேண்டும். And as he blesses us, we have to become channels of blessings to others. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவர் ஒரு ஆசீர்வாதமாய் மாறினார் எல்லா ஜாதிகளுக்கும். And not only God blessed Abraham himself became, he blessed all nations through him. ஆனால் அப்படி ஒரு ஆசீர்வாதமாய் மாறும்படியாக ஆபிரகாம் கடுமையாய் சோதிக்கப்பட்டார். So that Abraham could become such a blessing, he was tested very roughly. அப்பா கிட்ட ஈசாக் கேக்குறான், விறகு இருக்கிறது, ஆடு எங்கப்பா? And looking into his father, Isaac asking, oh Lord, oh father, we have the wood, but where is the sacrifice? அவனுடைய இருதயம் எப்படி உடைஞ்சிருக்கும்? Just imagine how the heart of Abraham would have been broken. ஆண்டவர் திடீரென்று கத்தியை அவன் மேல் வைக்காதே. And suddenly God said unto Abraham, lay not thy hand upon the land. அதான் இந்த ஆசீர்வாதம் வந்தது. நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். And then only this blessing came. In blessing surely I will bless you. யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். God blessed Joseph. ஆனால் யோசேப்பு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு முன்பாக கடுமையாய் 13 வருஷம் சோதிக்கப்பட்டார். And before Joseph became a blessing to others, for 13 long years he was
tested very hard. அவருடைய லைஃப்ல நிறைய அநியாயங்கள் நடந்தது. There were so many injustices happened in his life. அண்ணன்மார் செய்கிற தவறு நிமித்தம் அவரை குடிக்குள்ள போட்டாங்க. And because of the wrongdoing, தவறு அப்பா கிட்ட சொன்னது நிமித்தம், and because he reported the wrongdoings of his brethren to his father, he was cast into the pit. பரிசுத்தத்துக்கு நின்றது நிமித்தம் jail அடைக்கப்படுகிறார். Because he stood for holiness, he was cast into the prison. அவர் மறக்கப்பட்டது போல இருந்த தேவன் அவரை மறந்தது போல இருந்தது. It is as though it appeared he was forgotten by God. ஆனால் திடீரென்று உயர்வு வந்தது. But suddenly the lifting up came. கடைசியாக யாக்கோபுடைய தகப்பன் அவர் சொன்ன ஆசீர்வாதத்துக்கு கணக்கே கிடையாது. And finally his father Jacob, the blessing that said unto him is innumerable. And ipo vasikkavan adhyayam 49th adhigarathil irukkirathu. And we read it in Genesis chapter 49. Bhoomin aashirvadangal, and the blessings of this earth, vanathin aashirvadangal, the blessings of heaven, un thagappinin aashirvadangal, the blessings of your father, murpidakkalin aashirvadangal, the blessing of your forefathers, ellame un mel varattum. Everything should come upon you. ஏனென்றால் நீ தள்ளப்பட்டவனா இருந்தாய், ஆனால் நீ சுவரின் மேல் படருகிறதான கொடியே போல் இருக்கிறாய். அது அர்த்தம், தடை எழும்பினாலும் நீ அதை தாண்டி சென்றாய். And because you have been casted, but however you are a branch that grown over the wall, and you surpassed all this and came out. இதே போல நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு முன்பாக நாம் கடுமையாய் சோதிக்கப்படுவோம். So also before we become a blessing to others, we will be tested very hard. ஆனால் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று அங்கே வெடித்து விடும். But however a fountain of blessing will rupture out from that. ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு பேசினார். One day God spoke to me. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும் போது நான் அவனை அழைத்தேன். இங்கிலீஷ்ல when he was alone, அவன் தனிமையா இருக்கும் போது நான் அழைத்தேன். I called Abraham when he was alone. அவனை நான் ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன். I blessed him and I multiplied him. இஸ்ரவேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, about the children of Israel it is said, தனித்து வாசம் பண்ணுகிற ஜனம், and they are the people dwelling alone. இஸ்ரவேலினுடைய கால் பங்கை யார் எண்ண முடியும்? And who can count the portion of fourth part of Israel? அப்ப கால் பங்கு கூட எண்ண முடியாதபடிக்கு அந்த தனித்து வாசம் பண்ணுகிற ஜனங்களை ஆண்டவர் பெருக பண்ணினார். So God multiplied the children of Israel who dwelt alone. Even the fourth part cannot be counted. இயேசுவை பாருங்கள். Look unto Jesus. அவர் எல்லாரும் ஒதுக்கப்பட்டார், தள்ளப்பட்டார், கூட இருந்தவர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள். He was rejected, despised, and even he was left alone by all those who were with him. ஆனால் அங்கேதான் முழு பூமிக்கும் ஆசீர்வாதம் இருந்தது. But in that place there was a blessing upon whole earth. அதே போல ஆண்டவர் என்னோடு பேசினார், உன்னையும் நான் தனிமையாக பிரிக்க போகிறேன். So also God spoke to me, I'm also going to separate you alone. முழு குடும்பத்திலிருந்து, பூமிக்குரிய குடும்பத்திலிருந்து என்னை ஆண்டவர் பிரித்தார். என் குடும்பம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆண்டவர் எடுத்து விட்டார். ஆனால் ஆண்டவர் என்னை பெருகவே பெருக பண்ணினார். And he separated me from my family, and all those who belong to my family also he separated me, and through that he has multiplied me. என்னை ரட்சியும், என்னை ஆசீர்வதியும், ரெண்டு ஜெபங்கள். And two prayers are save me and bless me. மூன்றாவது, thirdly, என்னை சுத்திகரியும், sanctify me, cleanse me, cleanse me. 51st சங்கீதம் 2nd வசனத்தை வாசியுங்க. Psalms 51 verse 2. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என்னை wash me thoroughly from my iniquity and cleanse me from my sin. என்னை சுத்திகரியும், cleanse me. அதாவது நாம் எல்லாருக்கும் உடம்பு சுத்தமா இருக்கணும், போடுற டிரெஸ் சுத்தமா இருக்கணும், இதை பற்றி உணர்வு நமக்கு இருக்கிறது. We all have an understanding that our body should be clean and a dress that we wear also should be clean. ஆனா ஆத்துமாவின் சுத்திகரிப்பை பற்றி நம்மில் அநேகருக்கு வெளிப்பாடு சுத்தமா இல்லை. But however, majority of us, we do not know, have the knowledge of the cleansing of our soul. கருப்பு காக்காவுக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்லுகிறோம். And we all say the little ones of the black crow, it is golden to it. ஆனா நமக்கு
காக்கா குஞ்சா இருந்தாலும் அது கருப்பு குஞ்சு தான். And for us, even the little ones of the crow, it is also a black. ஆனால் நம்மை பொறுத்தவரையிலும் அதூதர்களை பொறுத்தவரையிலும் தேவனை பொறுத்தவரையிலும் But with respect to us and with respect to God and with respect to the angels, தூதர்களுக்கும் தேவனுக்கும் நாம் காக்கா மாதிரி தான். And for the angels and for God, we are all crows. நம்முடைய பிள்ளைகளை நாம் கொஞ்சுவோம், ஆனால் பரலோகம் பார்க்கும்போது அது தீட்டுள்ள ஜென்ம பாவம் உள்ள பிள்ளை அது. And we will have so much of love of our children, but when heaven sees the children, they are the children with the nature of sin. அப்ப தேவன் நம்மை பார்க்கும்போது நாம் அருவருப்பான நாறுகிறதான ஒரு மனுகுலம் தான். And when God sees us, we are a mankind, human race that is abominable and stinking. ஆனால் தேவன் கரை திரை இல்லாத ஒரு பரிசுத்த சபையை தனக்கென்று சுத்திகரிக்கும்படியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். But however, God himself gave himself so that he might have a spot, a church or without spot or wrinkle and blameless. ஆகில் நம்முடைய புறம்பான சுத்திகரிப்பை பற்றி நாம் எவ்வளவு நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோமோ அதை பார்க்கலும் அதிகமாக நம்முடைய ஆத்மாவினுடைய சுத்திகரிப்பை பற்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். As much we are so concerned about our outward cleansing, so also more than that we should be concerned about our cleansing of our soul. பாவங்கள் அற கழுவப்படாமல் இருந்தும் தாங்கள் சொந்த பார்வையில் சுத்தமா இருக்கிற ஒரு ஜாதி உண்டு என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். In the Proverbs we read, there is a nation that though they are not cleansed away from all their sins and uncleanness, they are appear clean in their own sight. அது அர்த்தம் என்ன? What is the meaning? நான் நல்லவன் என்று அவங்களே சொல்றாங்க, அவங்களே மார்க் போடுறாங்க, ஆனா பரலோகம் நீ நல்லவன் அல்ல, நீ அசுத்தமானவன் என்று சொல்கிறது. And we are they themselves say they are okay, they are clean, they are good, but however heaven certifies they are not clean, you are not clean. தீத்து 2 அதிகாரம் 14 வசனத்தை வாசியுங்கள். Let's read Titus chapter 2 verse 14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். So that he might cleanse us, he gave himself. அப்போ நாம் ஒரு ஜனக்கூட்டத்தை சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்திற்காக for the group of people who are purified. ஆகையால் நாம் எல்லாரும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஜனக்கூட்டமாய் மாற வேண்டும். And we all should become a group of people who are purified. சிலர் வாதாடுவாங்க, நான் ஏன் சர்ச்சுக்கு போறோம், நான் வீட்ல ஜெபிக்கிறேன். Some people will debate, why should I go to church? I will pray in my house. ஏன் சர்ச்சுக்கு போக வேண்டும்? Why should we go to the church? நம்மை போல சுத்திகரிக்கப்படுகிற ஒரு கூட்டம் அங்க இருக்கிறார்கள். Because there is a people who are purified just like we are. வீட்ல உட்கார்ந்து ஜெபிச்சா ஒருவேளை பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படலாம், குழந்தை பிறக்கலாம், வியாதி சுகமாகலாம், ஆனால் பரலோகத்துக்கு இயேசுடைய வருகையில் காணப்பட வேண்டும் என்றால் சுத்திகரிக்கப்படுகிற கூட்டத்தோடு கூட சேர்ந்து அவர்களோடு கூட நாமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். Perhaps when we pray in a house, we might blessed in our business and they will have child, but however if at all we have to go at the coming of the Lord, there are people in the church who are purified and we have to join along with them, only then we can go at the coming of Jesus. பணம், சுகம், சமாதானம் இதை மாத்திரம் பெற வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு தயவு செய்து சர்ச்சுக்கு வராதீங்க. இதை விட முக்கியமான காரியம் உண்டு, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. And please do not come to the church with the only purpose that I need money, I need healing, I need all the possessions. Please do not come, but come to the church, oh Lord, please cleanse me. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes for 1 minute. இதற்கா நாம் எல்லாரும் ஜெபிப்போமாக. Let us also pray for this. ஒரு நிமிடம் வார்த்தைகளை சொல்லி என்னை சுத்திகரியும் என்று ஜெபிப்போமாக. For 1 minute let us speak words and say, oh Lord, cleanse me. நம்முடைய உள்ளான பரிசுத்தத்தை பற்றி ஒரு வெளிப்பாடு நமக்கு தருவாராக. Let God give us a revelation about our inner purity. என் ஆத்மா தீட்டுப்பட்டால் என்னுடைய மனது அதற்கு புரிய வேண்டும். And if my soul is defiled, I need to realize, understand it. சூடாகும்போது ஒரு நாளைக்கு 3 வேளை குளிக்க தெரியுமே, ஆத்மாவின் அசுத்தத்தை பற்றி வெளிப்பாடு இருக்கிறதா?
And if at all we, our body gets heated, we know to take bath for 3 times. But do we have an understanding if our soul is defiled? ஒரு நிமிடம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். For 1 minute, let us lift up a voice and pray. உள்ளான பரிசுத்தத்தை பற்றி ஒரு வெளிப்பாடை கர்த்தர் தருவாராக. Let God give a revelation about our inner purity. ஜெபம்வோம். Let us pray. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான பரிசுத்தத்தை தான் நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. இதுதான் உம்முடைய அலங்காரம், நீர் விரும்புகிற அலங்காரம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் அதை மறந்து ஆண்டவரே நாங்கள் தீட்டுப்படுகிறோம். வாழ்க்கையில் நீர் மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே, நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ரத்தத்தினால் நீர் எங்களை கழுவ வேண்டும் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, நீர் அந்த கரைகளை மாற்றும் மாசற்ற மனவாட்டியாக மாறும்படியாக, உம்முக்கேற்ற அலங்காரம் உள்ள மனவாட்டியாக மாறும் ஆண்டவரே. இயேசுவே, உங்க ரத்த தெளித்தங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய மனதில், எங்களுடைய எழுச்சிகளில், எங்களுடைய சரீரங்களில் இருக்கிறதான எல்லா பாவ கரைகளை நீர் மாற்றும் ஆண்டவரே. Thank you Jesus. அப்பா, நீர் இறங்கி வந்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வெளிச்சத்தினால், உம்முடைய ஆவியினால், உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கடுவும் ஆண்டவரே. உமக்காக அந்த சொந்த ஜனம் உருவாக்கப்படும்படியாக நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். கல்வாரி ரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்யும். கல்வாரி ரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்யும். கருணேங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்தித்தினால். கருணேங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்தீட்டினா. என்னை சுத்திகரியும் என்கிறதான அந்த ஜபம் நம்முடைய அன்றாட ஜபமாய் மாறட்டும். Cleanse me, that prayer, let it be our daily prayer. நம்முடைய உள்ளான அலங்காரத்தை பற்றி உணர்வுள்ளவர்களாய் நாம் மாறுவோமாக. Let us all be knowledgeable, understanding about our inner beauty. நாலாவது. Fourthly. 140 சங்கீதம் முதல் வசனத்தை வாசி. Let's read Psalms 140 verse 1. கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும். Deliver me. இது பொல்லாத மனுஷர்களிடத்தில் மாத்திரமல்ல, நாம் தப்புவிக்கப்பட வேண்டிய எத்தனையோ காரியங்கள் உண்டு. It is not only from evil men, there are so many things that we need to be delivered. இந்த பூமியில் எப்படி சாபங்கள் நிறைய இருக்கிறதோ, as there's a curse, there is so much in this earth. இந்த பூமியில் எப்படி பாவங்கள் நிறைய இருக்கிறதோ, as there is so much of sin in this earth. இந்த பூமியில் கண்ணிகள் நிறைய இருக்கிறது. There is so much snare in this earth. அதனால நாம் அந்த இது ஆத்துமாவை பிடிக்கிற கண்ணிகள். These are the snare which trap our soul. இந்த கண்ணிகளை வைத்து, இந்த சங்கிலியை வைத்து நாம் கட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் நடக்கலாம், நாம் பேசலாம், நாம் சிரிக்கவும் செய்யலாம். And even though we have been trapped, chained with this snares, we can walk, we can speak, even we can laugh. ஆகையால் என்னை தப்புவியும். For that reason, deliver me. நமக்கு அடிக்கடி கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம் வருதா? And is it that often we get angry that is uncontrollable? அது ஒரு கண்ணி. That is a snare. நமக்கு சில உலக ஆசைகள் இருக்கிறதா? Do we have some worldly pleasures? நகை விட முடியல. We are not able to leave the jewels. அந்த ஆடம்பரமான வஸ்திரங்களை விட முடியல. We are not able to that specific fashionable garment. இத வச்சு நடக்கலாம், சிரிக்கலாம், பேசலாம், ஆனா அது கண்ணி. அது And with this we can walk, we can talk, we can laugh, but there is a snare in it. உடம்பு கட்டப்படல, அதனால ஃப்ரீயா இருக்கற நினைக்க கூடாது. ஆத்துமாவில் நிறைய கட்டுகள் இருக்கும். And because your body is not bound, do not think that you are free, but there is so many bindings in your soul. இந்த கட்டு ஒரு கட்டாய் இருக்கறது இப்போ தெரியாது. இயேசு வரும்போது கைவிடப்படும்போது தான் ஐயோ என்று கூப்பிடுவோம். அப்பொழுது உணர்ந்து பிரயோஜனம் இல்லை. This binding perhaps we might not realize now, but when Jesus comes it will be revealed. On that day, even though we cry, oh unto me, there is no use on that. அப்பொழுதுதான் என் ஆத்துமாவின் கால் எங்கேயோ சிக்கி இருக்கிறது என்று மேலே போகாமல் இருக்கும்போது தான் தெரியும். And only then, on that day, we can realize the leg of my soul, it is trapped somewhere and we are not able to deliver ourselves. இன்றைக்கு அநேகருடைய குடும்ப சூழ்நிலை, அநேகருடைய வேலை இன்றைக்கு அவருடைய ஆத்மாவுக்கு கண்ணியா இருக்கிறது. And today many of the family situation and the workplace situation, it is a great snare to their soul. பணம் சம்பாதிக்கலாம், தேவனுக்கு டைம் இல்ல.
Perhaps you might earn, but there's no time for your God. பிரியமானவர்களே, இந்த உலகமே நம்மை தேவனை விட்டு பிரிக்கும்படியாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. Beloved, the whole world, it has been organized in such a way only to trap us. நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், எனக்கு டைம் இல்லை அப்படி இப்படின்னு. வீட்டில் ஜபிக்கிறோமா? கூட்டங்களுக்கு வரக்கூடிய டைம் கிடைக்கும் போது கூட்டங்களுக்கு வருகிறோமா? Perhaps we might give excuses saying I do not have time, go, I have to go here and there. But when we have time, when we get chances, opportunities, do we come for the meeting? Do we pray? ஊழியம் பண்ணுகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஏரியா லீடர்ஸாக இருக்கட்டும், மற்ற ஊழியங்களை செய்கிறவர்களாக இருக்கட்டும், சண்டே மாத்திரம் வந்தால் போதாது, அதனுடைய ஜீவியம் பாதிக்கப்படும். People who do the ministries of God, whether it be a Sunday school ministry or area leaders or ministry or the other ministry, they should never be a people who come only for the Sunday morning service. கண்ணில மாட்டிட்டு வராமல் இருக்கிறதுக்கு கண்ணியை சப்போர்ட் பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு சப்போர்ட் பண்ணி வெளியே வருவதற்கு வாய்ப்பு தேடுங்க. And after being trapped in that snare, do not support the snare, but find ways to join along yourself with God. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close the eyes for one minute. யாராவது அப்படிப்பட்ட கண்ணிகளில் சிக்கி இருக்கிறோம் என்றால், If at all some of us are trapped in that snare, என் வாழ்க்கை முன்னேறாமல் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறது. And my life, there is no progress, but how I'm going backward. வீட்டில் குடும்ப ஜபம் பாரம்பரியத்திற்கு பேருக்காக 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடக்குது. And in my house, the family prayer, just for our tradition's sake, it is only for 5 or 10 minutes. ஆண்டவரே, நேசிக்கிற ஜெபம் இல்லை. There is no prayer with love for God. மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்கார சகோதரர் என்னிடத்தில் போன் பேசினார். And 3 days ago a servant of God, he talked to me through phone. அவர் சொன்னார், நான் ஜெபிக்கும் போது நான் ஜெபிக்க மாட்டேன், நான் இயேசுவை நேசிக்கிற மாதிரி தான் சும்மா இன்ஃபார்மலா ஒரு ஆளோட பேசுற மாதிரி பேசுவேன். And he said, when I pray, I will not pray as though I love my Jesus, I will pray. I do not pray as a formality, I pray as though I love my Jesus like a person. And I will not pray as a formality, but I will pray as though I pray to a person. நம்முடைய குடும்ப ஜெபம் எப்படி இருக்கிறது? And how is our family prayer? நம்முடைய தனி ஜெபம் எப்படி இருக்கிறது? And how is our personal prayer? ஜெபிக்க முடியலையா? Are we not able to pray? அரை மணி நேரம் ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபத்துல என்ன மேட்டர்? என்ன வாய் திறந்து பேசுறோம்? We pray for 30 minutes, but what is the matter? What are the words that we utter in that prayer? ஆண்டவரே, நேசிக்கிறோமா? Do we love our Jesus? இல்லை என்றால் எங்கே ஒரு கண்ணி நம்மை பிடித்திருக்கிறது. If that is not so, then there is some trap that is snared. ஏதோ ஒன்று, ஒரு ஆளா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், ஆண்டவரை விட்டு என்னை பிரிக்கிறது. Something, either it be a person or situation or a thing, something it is trapping us. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் ஜெபிப்போம். For 1 minute, let us all pray. நம்முடைய குடும்பமாய் இருக்கிற கண்ணிகள் உண்டு. There are snares which collectively drag us. நம்மை தனிப்பட்ட விதத்தில் நம்ம இருக்கிற கண்ணிகள் உண்டு. There are snares that is dragging us individually. நம்மை சபையாக இயேசுவை விட்டு பிரிக்கிற கண்ணிகள் உண்டு. There are snares collectively as a church, it is dragging us away from அதை Jesus. புரிந்து கொண்டு ஒரு நிமிடம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? Understanding that, let us lift up our voice and pray for 1 minute. என்னை தப்புவியும் என்று ஜெபிப்போமா? Let us pray, O Lord, deliver me. ஆண்டவரே, நாங்கள் தாழ்த்தி உம்மை கெஞ்சுகிறோம் அப்பா. எங்களுடைய கால்கள் எத்தனையோ காரியங்களில் சிக்கி இருக்கிறது. இந்த பிசாசானவன் ஒரு கண்ணீர் அல்ல, பல கண்ணீர் எங்களை அகப்படுத்தி விட்டான். ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாடி மாதிரி ஜெபிக்க முடியல, பாட முடியல, விசுவாசிக்க முடியல, உம்மை நேசிக்க முடியல, பரிசுத்தமா இருக்க முடியல, சாந்தத்தை காத்துக்கொள்ள முடியல. அப்பா, அந்த கோபம் என்ற கண்ணியிலிருந்து, அந்த உலக சிந்தை, அந்த பாவ பழக்கம், அந்த ரகசிய பாவங்களிலிருந்து நீர் விடுதலை தருகிற கர்த்தர் ஆண்டவரே, அந்த தகாத உறவுகளிலிருந்து நீர் விடுதலை தருகிற தேவன் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே, தெய்வமே, நீர் எங்களை காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர், இங்கே வந்திருக்கிற பிடிபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவிக்க வேண்டும் ஆண்டவரே. கண்ணி தெரித்தது என்று நாங்கள் சாட்சி சொல்லும்படியாக நீர் எங்களை விடுவியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் நமக்காய் ஒரு விடுதலை வைத்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கடைசியாக உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். Songs of Solomon chapter 1 verse 4. என்னை இழுத்துக்கொள்ளும், போதும், என்னை இழுத்துக்கொள்ளும்,
Draw me, O Lord. இதுவும் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். This is also a prayer that we have to do it daily. என்னை ரட்சியும், save me. என்னை ஆசீர்வதியும், bless me. என்னை சுத்திகரியும், cleanse me. என்னை தப்புவியும், deliver me. என்னை இழுத்துக்கொள்ளும், draw me. அப்போ நாம் எல்லாருக்கும் தெரியும், நமக்குள்ள ஜென்ம பாவம் என்கிற ஒரு பகுதி உண்டு. We all know there is some aspect in us called the nature of sin. அதற்கு நிறைய விளக்கங்கள் உண்டு. There are so many explanations. ஏற்கனவே ஒன்று ரெண்டு பார்த்திருக்கிறோம். Already we have seen one or two. ஒன்று, the enmity within, உள்ளான சத்துருத்துவம், தேவனுக்கு விரோதமான சத்துருத்துவம் நம்முடைய பிறப்பிலேயே நமக்குள்ள இருக்கிறது. And one is the enmity within, that is enmity towards God. It is right from our birth. இரண்டாவது விளக்கம், first wrong impulse, நம்முடைய முதலாவது வெளிப்படுகிற தவறான பிரதிக்கிரியை. And the second explanation is the first wrong impulse. மூன்றாவது விளக்கம், the third explanation, the independence that leads astray, நம்மை வழிதப்பி போக வைக்கிற சுயாதீனம், that independence that leads astray. இது எல்லாமே மொத்தமாக ஜென்மபாவம். All together, collectively, they are called the nature of sin. நாம் எல்லாரும் ஆடுகளே போல் வழிதப்பி போனோம். நாம் எல்லாரும் அதான் ஜென்மபாவம். And the nature of sin is something, we are all as sheep that has gone astray. அப்போ நாம் எல்லாருக்கும் இயற்கையாகவே ஜென்மபாவம் என்று சொன்னால், இயற்கையாகவே பிறப்பில் தானே நமக்கு ஆண்டவரை தேடுகிற தன்மை இல்லை, ஆண்டவரிட்டு விலகுகிற தன்மை தான் இருக்கிறது. And naturally, because of the nature of sin, right from our birth, we do not have an aspect to seek our God, but rather there is an aspect that we go away from God. இதனால்தான் அநேகர் மதத்தை கொண்டு கர்த்தரை தேடினாலும் அவர்களுக்கு உண்மையான தேவனை கண்டுபிடிக்க முடியாமல் வேற எங்கேயோ போய் சிக்கி விடுகிறார்கள். And this is the reason, through religion, people try to go closer to God, seek God, they go away from Him. போன வாரம் யாபேஸ்ல யூத் மீட்டிங்ல ஒரு உதாரணத்தை வாலிபர்களுக்கு சொன்னேன். And last week in the youth meeting, I gave them an example. ஒரு வீடு இருக்கிறது. There is a house. அந்த வீட்டுக்கு வெளியில சுத்தி ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கிறது. And around that house there is a compound wall. அந்த வீட்டுக்கு பேர் தான் தேவனுடைய அன்பு. The name of that house is called the love of God. அந்த காம்பவுண்டுடைய பேர் நியாயப்பிரமாணம். And the name of that compound is called law. தேவனுக்குள் இருக்கிறவர்கள், தேவனுடைய அன்புக்குள் இருக்கிறவர்களுக்கு காம்பவுண்ட் வால் அவசியமே கிடையாது. And people who are in the love of God, there is no need for them to have a compound wall. எல்லையை மீறி தேவனுடைய அன்பை விட்டு விலகுகிறவர்களுக்கு தான் அந்த காம்பவுண்ட் வால் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ அப்படி பண்ணக்கூடாது என்று. அது பிரமாணம் பேசி நம்மை மறுபடியும் தேவனுடைய அன்புக்குள் நம்மை தள்ள அது நம்மை தடை செய்கிறது. And because people who transgress the limits, for them the compound wall is needed, and the law says you should not do this, you should not do this, so that becomes a hindrance for the love of God. ஆனனுடைய ஜென்மபாவம் நமக்கு தப்பான ஒரு சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கிறது. But however, our nature of sin, it gives us a wrong gospel. அந்த வீட்டுக்குள் இருப்பது தான் கட்டப்பட்ட வாழ்க்கை, அந்த காம்பவுண்ட் வாலை தாண்டி வெளியே போறதுதான் சுயாதீனம் உள்ள வாழ்க்கை. And being inside the house, it is a life that we are bound, but going outside of that house, it is the independent life. அந்த வெளியில ஒரு பெரிய பாம்பு நிக்குது என்று சொன்னேன் வாலிபர்கிட்ட. And I told to the youth, outside of that wall or the compound, there is a great serpent. அந்த பாம்பு நமக்குள்ள தவறாக சொல்லி கொடுக்கும், நீ வெளியே போ, அங்கதான் சுயாதீனம், ஏன் கூட வா. And that serpent will teach us wrongly, you have to come out because there is your independence. இப்படிப்பட்டதான ஒரு தவறான ஒரு சிந்தை, ஒரு சுபாவம், வழி தப்பி போகிறதான ஒரு backsliding tendency, அந்த தன்மை இருக்கிறதுனால தான் என்னை இழுத்து கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. And because we have this backsliding tendency, it is highly essential that we need to pray, draw me, O God. Daily ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். This is the prayer that we have to pray daily. இந்த வாரத்துல நாம் எல்லாரும் இது ஒரு ப்ராஜெக்டாக வைக்கலாமா? Can we all have this project throughout this week? இந்த 5 பாயிண்ட்ஸ் சொல்லி நாம் ஜெபித்தால் குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிஷம் ஆகும். And when we have this 5 points in our prayer, it will take at least 5 minutes. ஆன இந்த 5 பாயிண்ட் 15 minutes. இந்த 5 பாயிண்ட் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் ஜெபிக்கணும். And before we pray for this 5 points, we have to pray for another thing. எனக்கு ஜெபிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. Oh Lord, please help me to pray. அவ்வளவு பரிதாபமான ஒரு நிலவரத்திற்கு ஒரு குழியில் நாம் விழுந்து விட்டோம். Because we are in a so pathetic pit, we have fallen into it. என்னை இழுத்துக்கொள்ளும், நாங்கள் ஓடி வருவோம். Draw me, O Lord, we will run after you. நாம் நியாயப்பிரமாணம் நம்மை தள்ள அவசியம் இல்லை. ஆண்டவனை இழுத்துக்கொண்டால், நீ ஏன் சர்ச்சுக்கு வரல, நீ ஏன் ஜெபிக்கல, நீ எப்படி டிரெஸ் போடுற, ஏன் அப்படி பண்ற, எப்படி நம்ம யாருக்கிட்ட போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை.
தேவனே நம்மை ஓட வைப்பார் அவருடைய பிரமாணங்களின் வழியாக. There's no necessity for the Lord to drive us to come to the church, and there's no need why you are testing this, why you do not pray, why you are not coming to the presence of God. It is God himself will draw us and he will push us to his presence. அப்ப தேவனுடைய அன்பு நம்மை ஈர்க்கும் போது, so when God's love is attracting us, எல்லா நியாய பிரமாணங்களையும் நாம் நிறைவேற்றுவோம். We can fulfill all the law and commandments. நம்முடைய வாயில கெட்ட வார்த்தை வராது. We will not have bad words in our mouth. நம்முடைய சினிமா பாட்டு ரிங்டோன் ஆக இருக்காது. The cine songs will not be our mobile ringtone. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தேவனுடைய அன்பு நம்மை நெருக்கி இதெல்லாம் விட்டு விலக ஏவும். There's no need for us someone to have to say all this thing to us, but the love of God will provoke us to do this. ஆகையால் நாம் தேவனை பார்த்து ஓடி வரும்படியாக ஆண்டவரே சில வாய்ப்புகளை நமக்கு தருகிறார். So God himself gives some opportunities so that we might run toward God's love. நமக்கு பிடிச்ச சில வசனங்கள் இருக்கும். We have some very familiar, very beloved verses to us. அதெல்லாம் அடிக்கடி நீங்க சொல்லுங்க, வாசியுங்க. And you have to confess it again and again, and you have to read it. நாம் சில ஆட்களை அணுகும்போது அவங்க பேசுகிற ஸ்பிரிச்சுவல் வார்த்தைகள் நம்ம கர்த்தரண்டு இழுக்கும். அவங்களோட நல்லா பழகுங்க. And when we approach some person, where the words they speak, the spiritual words they speak, it will really attract us, so accompany with them more. சில ஆவிக்குரிய பாட்டுகள் அந்த கேட்டா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதனுடைய மியூசிக் இல்ல, சில பாட்டு நம்ம ஆட வைக்கும். அந்த மியூசிக் கேட்ட அப்படியே ஆட, அந்த ஆட வைக்கிற பாட்டு இல்ல, நம்மை அழ வைக்கிற சில பாட்டுகள் இருக்கு. அந்த பாட்டுகளை நிறைய கேளுங்க. And when we hear spiritual songs, there are spiritual songs that make us to dance. It is not the dance or the tune, but how there are songs wherein it makes us to cry. Hear the songs more. என்னுடைய அனுபவம் என்னன்னா, what is my experience, எனக்கு பிதா கிட்ட பேசும்போது எனக்கு நிறைய பாசம். பிதா மேல உடனே God's presence நான் உணர்வேன். பிதாவே அப்படி ஜெபிச்சா போதும், எனக்கு God's presence அப்படியே சூழ்ந்து கொள். So when I pray to the God the Father, I will have so affection to my Father. I when I say Father, immediately the presence of God will surround me. அப்ப அத நான் நிறைய யூஸ் பண்ணனும். So I have to use it more. அப்ப உங்களுக்கு ஆண்டவர் சில பிரசங்கங்கள், சில வார்த்தைகள், சில வசனங்கள், டைரியில இருக்கிற சில நோட்ஸ், நம்முடைய போன்ல இருக்கிறதான சில பாட்டுகள், இதெல்லாம் நம்ம தேவ சமூகத்துக்குள்ள கொண்டு போகக்கூடியதான். அதனால நிறைய கேளுங்க. அவருடைய சமூகத்துக்குள்ள ஓடி வருவோம் என்று சொல்லுவோமே, இதெல்லாம் ஓடி வருவதற்கு சில ஏதுக்கள். So if at all if you have any sermons or songs or any words or articles and so anything which drives you to the presence of God, hear it more. சில நேரத்துல டூ வீலர் ஓட்டும் போதுதான் நமக்கு ஜபாவி வரும். Sometimes only when we drive our two wheeler will prayer will come out. சில நேரத்துல பாத்ரூம் போகும்போது தான் ஜெபாவி வரும். And sometimes when you go to the bathroom we'll have the prayer, spirit of prayer. சொல்லட்டுமா? Can I say this? அது தப்பு கிடையாது, யூஸ் பண்ணுங்க. That is not wrong, use it. டூ வீலர் ஓட்டிக்கொண்டே நீங்க அபிஷேகத்துல நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க, பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஆக்சிடென்ட்டும் வராது, கவலைப்படாதீங்க. As you drive the vehicle itself, you pray, be filled with the spirit, speak in tongues, none of the accident will ever touch you. குளிக்கும் போது கத்துடைய சமூகங்களை சூழ்ந்து கொண்டால் அதை மறுக்க வேண்டாம், தவிர்க்க வேண்டாம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. While as you take bath in your bathroom, if the presence of God surrounds us, do not deny it, but accept it, use it more. அங்கே ஆண்டவர் நம்மை இழுப்பார் என்றால் இழுக்கப்படுவோம், ஓடி போவோம் ஆண்டவரே நோக்கி. Even in that place God wants to draw us, let us be drawn towards him, let us not go away from him. இயேசு சீக்கிரமாய் வர போகிறார். Jesus is going to come very soon. உலகத்தில் பயங்கரமான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் கேட்டோம். And in the beginning we heard there are so many terrible preparations that has been happening in this world. ஒரு பக்கம் பூமி பயங்கரமாய் மனுஷர்களை இழுத்து கொண்டிருக்கிறது. One side the world is dragging the people more towards it. கண்களை மூடி கவனிப்போம். Let us close the eyes and hear. அந்த சூலமித்தியால் சாலமோனால் ஈர்க்கப்படுகிறாள். The Shulamite, she is being drawn by Solomon. அவளோ தான் நேசிக்கிற இடையனை பார்த்து என்னை இழுத்துக் கொள்ளும், நாங்கள் ஓடி வருவோம் என்று அவளும் சில கன்னிகைகளை பற்றியும் சேர்ந்து ஓடி வருவதை பற்றி அவள் ஜெபிக்கிறாள். But however she thinks of that shepherd
person and she, along with all the other women she's saying draw me will come unto you adu pole salomone pole inda pollada ulagam nammai tan pakkama ilukirathu so also like solomon this world is trying to draw us unto it sila manishargal moolama ilukirathu and it is drawing us through some people sila kaatchigal moolama ilukirathu through some scenes it is drawing sila paadalgal moolama ilukirathu through songs it is drawing us priyamanavargale nam vera ondrukkaga alaikkapattirukkom beloved we have been called to a different thing nam vera oruvarai sandikka nam alaikkapattirukkom we have been called to meet another person nam ellarum jabippomaga let us all pray now na ipo indha kadaisi kaaryathukku enna iduthukollum endru jabikka pogurom now we are going to pray for the last point draw me o god ella brothers முடிந்தால் முழங்கால் நின்று கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் and all the brothers if possible be on your knees and take hold of your hands ella sisters mudindal karangalai pidithu mulangalai nilungal and all the sisters if possible be on your knees and take hold of your hands nam ellarum dhan yesuudaiya manavaati we are all the bride of jesus aanal nam dhan andha sulamithiyal we are also the shulamai nammai rendu per irukkarargal and two persons are drawing us ulagam nammai ilukka paarkirathu the world is trying to draw us and the style ana udai and the stylish garment and the nagai and the jewels and the bayangaramana padavi and a high position and the extra panam and the extra money and the uyarnda padippu and the higher education idukellam pinnadi povadharku kaalam alla it is no more time for we have to go back after yesu manavalan sikkiramai vara pogurar the bridegroom jesus is going to come very soon irudhayathil mani adithukondirukkirada is there a bell ringing in your heart innum konjam kaalathil varugiravar varuvar he that is coming soon he will come அவர் தாமதம் பண்ண மாட்டார் he shall not tarry உலகம் இழுக்கப்படு இருக்கிறதே அவரை நோக்கி ஆண்டவரே நீர் என்னை இழுத்துக்கொள்ளும் என்று எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் the world is trying to draw us but let us all pray oh lord draw me எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் let us all join together and pray ஆண்டவரே உலகம் எனக்கு வேண்டாம் oh lord I do not need this world நீர் என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே you draw me unto yourself நீர் என் நாயகன் ஆண்டவரே you are my husband நீர் என் மனவாளன் ஆண்டவரே you are my bridegroom o god நம்முடைய மனவாளன் இயேசு அதர்சனமானவராக இந்த ஹாலின் நடுவில் நடந்து கொண்டிருக்கிறார் our bridegroom is invisible and he is walking in this hall நம் ஒவ்வொருவருக்கும் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் he is standing before each and every one of us அவரை நோக்கி கூப்பிடுவோமாக let us call unto him அவசரமாய் கூப்பிடுவோமாக let us call him with urgency இந்த ஹாலை விட்டு வெளியே போனால் மறுபடியும் சாலமன் காத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு முன்பாக இயேசுவை பிடிப்போமாக the moment that he leaves this hall the Solomon is waiting to call us before that let us call unto god ஒரே மனதோடு ஊக்கமாய் ஜெபிப்போம் let us focus and let us honestly pray எங்களை காப்பாற்ற இந்த உலகம் நம்மை வசீகரிக்கிறது அப்பா நீர் எங்களை இழுத்துக் கொள்ளும் இயேசுவே உம்முடைய அன்பை எங்களை இழுத்துக் கொள்ளட்டும் இயேசுவே thank you jesus thank you jesus yes we thank you lord kudarabau shabakaramani atuna அப்பா எங்கள் நாயகனே எங்கள் நாயகனே எங்களை இழுத்துக் கொள்ளும் இயேசுவே உம்முடைய வல்லமை நீர் தாரும் ஆண்டவரே உம்முடைய அழகை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே thank you jesus ஸ்தோத்திரம் இயேசுவே நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது while you are praying an anointing is descending upon you அந்த ஆவியானவருக்கு அந்த இயேசுவின் பக்கமாய் நம்மை இழுக்க கூடியதான சக்தி உடையவராய் இருக்கிறார் the spirit of god has the power to turn us to draw us towards jesus அந்த ஆண்டவரால் இழுக்கப்படக்கூடிய சக்தி நம்முடைய கண்ணில் ஊற்றப்படுகிறது and the power so that we will be drawn by jesus it is poured on our eyes ஆண்டவர் நம்மை நயம் காட்டி இழுக்கும் போது நாம் இழுக்கப்பட போகிறோம் அபிஷேகத்தினால் God allures and we have been drawn we are going to be drawn by the anointing அந்த அபிஷேகம் பொதி இறங்கட்டும் let the anointing descend now ஐம் புலன்கள் இறங்கட்டும் let it descend upon your mind மனதிற்குள் இறங்கட்டும் let it descend on your mind நம்முடைய நாவுக்குள் இறங்கட்டும் let it descend on your tongue ஆத்துமாவுக்குள் இறங்கட்டும் let it descend on your soul அன்னி அன்புகள் ஓடி போகட்டும் all saints now depart அந்த உலகம் ஓடி போகட்டும் let the world depart எனக்கு இயேசு போதும் I need Jesus only அந்த இயேசு போதும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமா let us receive the anointing when we say Jesus only Thank you Jesus
He prays. Thank you, Lord. He prays. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவினான் திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவினான் திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை மனவாளரை பார்த்து பாடுவோமாக. அன்பு இனியது, இதை எழுத்து வள்ளு ஓடி வருவினாத்திலும் அன்பு இனியது. உதாமரி